ஸோ இப்போ பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ரெஜின் தியரி, டிசைன் ப்ரொசீஜர், அதே மாதிரி நான் ரெஜின் வந்து என்ன சொல்லுது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு கேனல்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி உள்ளே போகணும். அப்போ தான் நம்ம வந்து ரெஜிம்னா என்ன, நான் ரெஜிம்னா என்ன அப்படி பார்க்க முடியும். அன்லைன்டு, லைன்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கெனால்ஸை வந்து சாயில் ஃபார்மேஷனை பொறுத்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, அலுவியல் கெனால் அண்ட் நான் அலுவியல் கெனால். ஸோ அலுவியல் கெனால் அப்படின்றது வந்து அலுவியல் சாயிலில் இருக்கக்கூடிய கெனால், அலுவியல் சாயில் மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற கெனால். நான் அலுவியல் கெனால் அப்படின்றது அலுவியல் சாயில் இல்லாமல் அது அதை தவிர்த்து மற்ற சாயில் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கெனால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இப்படி கேட்டகரைஸ் பண்ணும்போது அலுவியல் சாயில்னா என்ன அப்படின்னு தோணும். அலுவியல் சாயில்னா ஒன்றுமே கிடையாது, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபாசிட்டட் சாயில், அவ்வளோதான். எங்கேயிருந்து மண் அரிச்சு கொண்டு வந்து இந்த கெனால்ஸில் டெபாசிட் பண்ணும், இல்லை அந்த ரிவர் பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணும், அது போகிற வழித்தரத்தில் டெபாசிட் பண்ணும், அதுதான் அலுவியல் சாயில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆல் டெல்டா ரீஜன்ஸ் ஆர் அலுவியல் சாயில் ரீஜன்ஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, தஞ்சாவூர் வந்து ஒன் சச் ரீஜன், அலுவியல் சாயில்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ அங்கே எல்லாமே அலுவியல் சாயில்ஸ் தான் இருக்கும். அங்கே கெனால்ஸ் எத்தனை கெனால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அத்தனையும் அலுவியல் சாயில் மேலே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், இதுதான் விஷயம். ஸோ இது இல்லாமல் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அலுவியல் சாயில் அண்ட் நான் அலுவியல் அப்படின்னு சொல்லணும்னா, அலுவியல் சாயில் பார்த்தீங்கன்னா மேஜர் அலுவியல் சாயில் வந்து சில்ட் தான், சில்ட்டு, சாண்டி சில்ட், சில்டி சாண்ட், இந்த காம்பினேஷன்ஸ் தான் வரும், மற்ற சாயில் டைப்பே இருக்காது. அதே நான் அலுவியல் சாயில் சொன்னோம்னா சில்ட் தவிர மேலே இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் சாயில் கேன் பி கேட்டகரைஸ் இன் டு நான் அலுவியல் சாயில். ஸோ ரெண்டுலையும் வந்து வெயிட் டிஃபரன்ஸு, ஸ்பெசிக் கிராவிட்டி டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா அலுவியல் சாயிலோட ஸ்பெசிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கும், நான் அலுவியல் சாயிலோட ஸ்பெசிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பெசிக் கிராவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அலுவியல் சாயிலோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்ட்டிகல் சைஸ் சின்னதாக இருக்கும். இங்கே பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருக்கும், வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால சில்ட் மட்டும்தான் சஸ்பென்ஷனில் வர முடியும், நான் அலுவியல் சாயில்ஸ் வந்து சஸ்பென்ஷனில் வர முடியாது. ஸோ சாயில் எரோஷன் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் தி கேஸ் ஆஃப் அலுவியல், சாரி நான் அலுவியல் சாயில். ஸோ இந்த ஒரு படத்தில் பாருங்கள், ஸோ இந்த ரெட்டு பாயிண்டர் கர்சர் ஹைலைட் பண்ணுற பிக்சர் பார்த்தீங்கன்னா, அது வந்து அலுவியல் சாயில், பார்த்தாலே தெரியும் மணல் இருக்கிற மாதிரி தெரியுது, மணல் இல்லை அது என்ன சொல்கிறது குறுமணல் சொல்லுவாங்க சில்ட்டு, அது இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து அலுவியல் கெனால்ஸு. ஸோ இந்த கெனால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் அலுவியல் கெனால், நான் அலுவியல் கெனாலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேட்டகரைசேஷன். ஸோ இது இல்லாமல் ஃபர்தர் அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு அந்த கெனாலில் வந்து சில்ட்டிங், சில்ட்டிங் என்ன டெபாசிட் ஆஃப் சில்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வியை அடுத்து கேட்டு அதுக்கு பதில் சொன்னோம்னா அகைன் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ சில்ட்டிங் கெனால்ஸ், நான் சில்ட்டிங் கெனால்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். சில்ட்டிங் கெனால்ஸ்னா என்ன, அந்த கெனாலில் வந்து சில்ட் வந்து டெபாசிட் ஆகுது, அதுதான் வந்து சில்ட்டிங் கெனால்ஸ். நான் சில்ட்டிங் கெனால்ஸ்னா அந்த கெனாலில் சில்ட் வந்து டெபாசிட் ஆகாது. பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நான் சில்ட்டிங் கெனால்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது, இட் இஸ் பியூர்லி ஹைப்பத்தட்டிக்கல். எல்லா கெனால்ஸ்லையும் சில்ட் கண்டிப்பாக டெபாசிட் ஆகும் கொஞ்சமாவது. ஸோ அதனால் அந்த கண்டிஷனை எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ நான் சில்ட்டிங் கெனால்ஸ் வந்து இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் தி ஆக்சுவல் ப்ராக்டிஸ், இட் இஸ் நாட் அ ரியல் திங், இட் இஸ் அ ஹைப்பத்தட்டிக்கல் திங். ஸோ சில்ட்டிங் கெனால் அப்படின்றத அகெயின் என்ன செய்கிறோம் அப்படின்னா, சில்ட்டிங் கெனால்ஸில் போத்தி டைப் ஆஃப் கெனால்ஸ் ஆர் தேர், என்ன டைப்பு அலுவியல் கெனால்ஸும் இருக்குது நான் அலுவியல் கெனால்ஸும் இருக்குது. ஏன்னா இந்த சில்ட்டிங் கெனால்ஸை வந்து நான் அலுவியல் சாயில் மேலேயும் கொண்டு போகலாம், அலுவியல் சாயில் மேலேயும் கொண்டு போகலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சில்ட்டிங் கெனால்ஸ் வந்து லைன்டு கெனால்ஸும் இருக்குது, அன்லைன்டு கெனால்ஸும் இருக்குது. ஸோ இப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இப்போ அலுவியல் நான் அலுவியல் அப்படின்றத வச்சுக்கிட்டு அன்லைன்டு கெனால்ஸை கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அன்லைன்டு கெனாலில் அலுவியல் சாயில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பேர் வரும், நான் அலுவியல் சாயில் இருந்துச்சுன்னா என்ன பேர் வரும் அன்லைன் கெனாலில். ஸோ இந்த கேள்விக்கு பதில், ஸோ அலுவியல் சாயில் இருக்குது, அலுவியல் சாயில் மேலே கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், அன்லைன்டு கெனால்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யலை, கெனால் பெட்டு மேலே எந்த ஒரு லைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பெட்டு மெட்டீரியலும் அலுவியல் மெட்டீரியல் தான், சஸ்பெண்டட் மெட்டீரியலும் அலுவியல் தான், சில்ட் தான் அலுவியல் தான். ஸோ போத் தி மெட்டீரியல்ஸ் ஆர் சேம், என்னது பெட் மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் தி டிரான்ஸ்போர்ட்டட் மெட்டீரியல், போத் ஆர் சேம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி கண்டிஷன் ஃபார் ரெஜிம் சேனல்ஸ். ரெஜிம்ன்றது என்ன அப்படின்னா, ரெஜிம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து வரையறை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வரையறைனா கண்டிஷன் இருக்குது, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரெஜிம் கெனால்னு சொல்லுவோம், ரெஜிம்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நான் ரெஜிம்னு சொல்லுவோம், நான் ரெஜிம் கெனால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டுமே அலுவியல் சாயிலாக இருந்துச்சுன்னா, எது பெட் மெட்டீரியலும் ஆஸ் வெல் அஸ் தி டிரான்ஸ்போர்ட்டட் மெட்டீரியல், ரெண்டுமே அலுவியல் சாயில்னா எந்த கெனால் கேன் பி கால்ட் அஸ் ரெஜிம் கெனால், இது இல்லைன்னா நான் ரெஜிம் கெனால். ஸோ அப்போ நான் அலுவியல் சாயிலில் அன்லைன்டு கெனால்ஸாக இருந்து சில்ட் டெபாசிஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அங்கே டூ டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த கெனால்ஸை வந்து வி கால் இட் அஸ் அலுவியல், சாரி நான் ரெஜிம் கெனால்ஸ். ஸோ அப்போ டிசைன் பண்ணும்போது அலுவியல் சாயில் இருக்கு பெட் மெட்டீரியல்னா ரெஜிம் கெனால் டிசைன் பண்ணணும், அதே
non-alluvial soil வந்து bed material இருக்கு அப்படினா non-regime டிசைன் பண்ணனும். இது வந்து unlined canalsல. அதே lined canals அப்படினு வந்தோம்னா non-regime canals தான் இருக்க முடியும். ஏன்னா lining material it is different from the suspended or transported material. So two different material exist. So அப்ப definitely lined canal சொன்னா அது non-regime canal தான். No doubt at all. So இப்ப இதுல first simplest design என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறோம். So design of a unlined canal which exist on the non-alluvial soil. அப்படின்னா non-regime. So இது வந்து non-alluvial, transported material வந்து alluvial. So two different material exist. So அப்ப என்ன வந்துரும்? Non-regime canal வந்துரும் இது. So non-regime canal உடைய design பார்க்கறோம். So ரொம்ப சிம்பிள் இது. Applied hydraulicsல open channel flow எப்படி design பண்ணுமோ exact அதே design தான். ஒண்ணுமே கிடையாது. இந்த condition மட்டும் நம்ம follow பண்ணுவோம். என்னது? Velocity of flow, the mean velocity of flow should be equal to that of critical velocity of flow. அவ்வளவுதான். இது போன presentationல பார்த்தோம் இல்லையா அதே thing தான். So, this is the condition satisfy. So, this is use the equation. Mean velocity find out either Chassis equation or Manning's equation. The two equations find out. So, Chassis equation find out. C find out. C find out. Either you need Basin's equation or Gata's equation. The two equations find out. C is nothing but Chassis constant. So, in the Basin's equation, in the two parameters depend on hydraulic mean radius and the Gata's, sorry, Basin's equation. Basin's constant. அதே கட்டஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா சி டிபெண்ட்ஸ் ஆன் த்ரீ பேராமீட்டர்ஸ் என் ரகோசிட்டி கோஎஃபிஷியன்ட் எஸ் வந்து ஸ்லோப்பு அண்ட் ஆர் இஸ் நத்திங் பட் அகைன் இந்த ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆர் மீன் ரேடியஸ் ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் பட் இந்த ரெண்டுல எது பெட்டர் டு ஃபைண்ட் சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பிகாஸ் தெர் ஆர் த்ரீ பேராமீட்டர்ஸ் ஒன் பேராமீட்டர் மோர் தென் தட் ஆஃப் தி பேசின்ஸ் ஃபார்முலா ஸோ டெஃபினட்டா அது கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ரியலிஸ்டிக் வேல்யூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை ஸோ இதில் velocity find out பண்ணிட்டீங்கன்னா once you know the velocity and discharge தெரிஞ்சதுன்னா q by v is equal to a according to continuity equation so இதே மாதிரி தான் இதே திங் தான் எக்ஸாக்டா என்ன செய்ய போறோம் மேனிங்ஸ் ஈக்குவேஷன்ல ஃபாலோ பண்ண போறோம் ஈக்குவேஷன் மட்டும் வேற ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஒன்ஸ் ஏரியா தெரிஞ்சிருச்சுன்னா ஏரியா இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் பி அண்ட் டி ஸோ அதுல இருந்து என்ன செய்யலாம் பி பை டி ரேஷியோ தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து ஒன் ஒன்னா பியும் டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதுதான் டிசைன் டிசைன்னால அல்டிமேட்டா ஃபைண்டிங் தி வித் ஆஃப் தி கெனால் அண்ட் தி டெப்த் ஆஃப் ஃப்ளோ நத்திங் எல்ஸ் ஸோ இப்போ டிசைன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சால்வ்டு ப்ராப்ளம் ஆன் நான்ரிஜின் கெனால்னு போட்டுக்கோங்க அன்லைன்டு கெனால் நான்ரிஜின் கெனால் அப்படின்னு போட்டுக்கோங்க ஸ்டேபிள் கெனால்னு போட வேணாம் பிகாஸ் ஆல் தி கெனால்ஸ் ஆர் ஸ்டேபிள் கெனால்ஸ் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் இதில் என்ன சொல்லிட்டாங்க டிசைனை மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரெபிசைடல் செக்ஷன் சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி பெட் ஸ்லோப்பை கண்டுபிடினு சொல்லிட்டாங்க அலோவல் பெட் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ இதுதான் செட் ஆஃப் டேட்டா கிவன் ஸோ என்ன செஞ்சுறாங்க இங்கே கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுறோம் மெட்டட் பெரிமீட்டருக்கு ஈக்குவேஷன் எழுதிடுறோம் ஸோ இந்த ரெண்டு இப்படி வந்து நிற்குது இது ரெண்டையும் ஏபை பின்னு ஏபை பின்னு போட்டோம்னா ஆர் கிடச்சிரும் ஸோ ஆரும் வந்து இன்டர்ம்ஸ் ஆஃப் டி இருக்குது ஸோ ஏயும் பி ஏயும் பியும் இன்டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் டி இருக்குது ஸோ இதை வச்சுட்டு என்ன செய்கிறோம் ஏயும் பியும் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஆரோட ஈக்குவேஷனில் அண்ட் ஆர் என்ன டி பை டூன்னு கிடச்சிருக்கு ரெண்டே ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் இதுலேருந்து பி பை டி ரேஷியோ நம்ம கிடச்சிருது நம்ம அசியூம் பண்ணல இதில் கிடச்சிருது அதே மாதிரி கண்டினியூக்கேஷன் எடுத்துக்கிறோம் வி நோ தி வெலாசிட்டி வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க ஈக்குவேஷன் ப்ராப்ளமில் அதே மாதிரி டிஸ்சார்ஜும் கொடுத்தாங்க கியூ பை வி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஸோ ஏரியா கிடச்சிருச்சு ஸோ ஏரியா எடுத்துகிட்டு வந்து இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஈக்குவேஷனில் ஈக்குவேட் பண்ணிட்டோம் ஸோ இதிலிருந்து பி பி பை டி ரேஷியோ வந்து கிடச்சிருக்கு இல்லையா ஆர்லேருந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டிஏ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஒன்ஸ் டி கிடச்சதுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் அகெயின் ஏரியாவோட ஈக்குவேஷன் போகிறோம் பி சப்ஸ்டியூட் டிஏ சப்ஸ்டியூட் பண்ணி பியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஒன்ஸ் பி அண்ட் டி போத் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடறோம் ஏன்னா நமக்கு இதோட நிப்பாட்ட முடியாது இல்லை டிசைன்னது பியும் டியும் தான் நான் சொன்னேன் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஸ்லோப்பு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அடுத்து போகணும் ஸோ அப்போ வெட்டட் பெரிமீட்டரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் ஸோ ஏ பை பி அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணி ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஒன்ஸ் ஆர் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நமக்கு பேசின்ஸ் கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கேயும் ஆர் தெரிஞ்சால் தான் சியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ ஆர் வேல்யூ தெரியும் கே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ பேசின்ஸ் கோஎஃபிஷியன்ட் சியை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசின்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டு வர்றோம் பேசின்ஸ் ஈக்குவேஷனில் சி வேல்யூ கிடச்சிருது ஸோ செசிஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு சி ரூட் ஆஃப் ஆர் இன்டு எஸ் ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எஸ் மட்டும் தான் அன்னோனும் மீது எல்லா பேராமீட்டரும் நோனு ஸோ எஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது மேனிங்ஸ் ஈக்குவேஷன் அகெயின் இங்கேயுமே ஸ்டெபிள் கெனால்னு போடாதீங்க அன்லைன்டு கெனால் நான் ரிஜின் கெனால் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கோங்க ஸோ இதுலேயும் செட் ஆஃப் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன செஞ்சுட்டாங்க பி பை டி ரேஷியோ கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது கொடுக்கலனாலும் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கன்வெர்ஜ் பண்ணி ஈக்குவேஷனை கன்வெர்ஜ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எக்ஸாக்டாக அங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கே வரும் பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனிங்ஸ் ஈக்குவேஷன் இருக்கும்